ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Sri ஸ்ரீ நந்தா வியூஸ் டிப்ளமோ படித்தவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது டிப்ளமோ படித்தவங்களுக்கு மத்திய அரசின் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் அப்ரெண்டிஷிப் பயிற்சி கொடுக்குறாங்க ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு ஒரு வருஷத்துக்கான அப்ரெண்டிஷிப் பயிற்சி அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேஷன் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூகுளில் ரெக்ரூட்மெண்ட் விஎஸ்எஸ்சின்னு டைப் பண்ணிங்கன்னா விஎஸ்எஸ்சியோட வெப் பேஜுக்கு நம்ம போகிறோம் அதில் நிறைய அவங்களோட என்ன அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்கிறது அங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அதில் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது நம்ம அந்த ஆடை பார்க்குறோம் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரோட டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு பார்க்குறோம் பார்த்திங்கன்னா மொத்தம் நூற்றி ஐம்பத்தெட்டு சீட்டு இருக்குது ஒவ்வொரு இதுலேயும் ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் வச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குறிப்பாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி உள்ளவங்க அப்ளை பண்ண முடியாது அதே மாதிரி இப்போது ஃபைனல் இயர் பண்ணுறவங்களும் அப்ளை பண்ண முடியாது ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி இயர்ஸ் நாலு எட்டு இருபத்தொன்று வரை இருக்கலாம் ப்ரைவேட் டிப்ளமோ அந்த ஷார்ட் டேர்ம் சாண்ட்விச் கோர்ஸ் அவங்களும் அப்ளை பண்ண முடியாது ஆனால் இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே பொதுவாகவே ஒரு விஷயம் எல்லாருமே யாரெல்லாம் டிப்ளமோ முடிச்சுருக்கீங்க ஐடிஐ முடிச்சுருக்கீங்க இன்ஜினியரிங் முடிச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு அப்ரெண்டிஷிப்புக்கு பதிகிறதுக்கு வேண்டி அந்த ஒரு வெப்சைட்டு மத்திய அரசில் வச்சுருக்குறாங்க அந்தந்த வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க என்ரால் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும் அதை என்ரால் பண்ணிக்கோங்க ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்னைக்கு இது ஓப்பன் ஆயிருக்கு கடைசி தேதி நாலாம் தேதியோடு முடியுது அதனால வேகமாக அப்ளை பண்ணுங்க நான் சொன்னேன் இல்லை என்ரால் பண்ணுறதுக்கு அப்ரண்டிஷிப்புக்கு என்ரால் நம்பர் வாங்குறதுக்கு எம்ஹெச்ஆர்டி நாட்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்களுடைய நம்பர் அதாவது என்ரால்மெண்ட் நம்பருங்க அந்த நம்பரை ரிசீவ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா என்ரால் நம்பரில் போகிறோம் நேஷ்னல் அப்ரண்டிஷிப் நாட்ஸு வெப்சைட்டுக்குள்ளே போய் என்ரால்ங்கிற இதுக்கு போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா நாலு விதமாக நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கு அதில் ஃபஸ்ட் இதில் ஐஎம் எஸ் ஸ்டூடெண்ட்டு இப்போ நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு இப்போ நீங்கள் அப்ரெண்டிஸ்க்கு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அவங்க கம்பெனின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க அதனால் அது உங்களுக்கு அவசியம் இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்னு ரெஜிஸ்டர் பண்ணி அந்த நம்பரை எடுங்க எங்கே இருக்கிறீங்க எந்த ஸ்டேட்டுங்கிறத அதில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்புறம் எந்த வருஷம் என்ன முடிச்சிருக்கிறீங்க என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கிறீங்க எந்த வருஷம் முடிச்சிருக்கிறீங்க ரெகுலராக பார்ட் டைமாக டிஸ்டன்ஸாக அப்படிங்கிற விஷயத்தை ஃபில் பண்ணுங்க பண்ணுங்கள் எங்கேயாவது அப்ரெண்டிஷிப் ப்ரோக்ராம் எடுத்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு அது இல்லைன்னு போட்டுருங்க இருந்தீங்கன்னா பண்ண முடியாது அதுக்காக தான் இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பின் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுங்க என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதார் கார்டு அந்த மாதிரி ஏழு ஏழு இது சொல்லியிருக்காங்க இல்லை இதெல்லாம் எடுத்து வச்சுங்க அப்படியே ஒவ்வொரு இதாக போய் இதில் ஒரு கடைசியில் ஃபில் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு ஒரு நம்பர் வரும் அந்த என்ட்ரால் நம்பரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ணுற டைமில் உங்களுக்கு இந்த நம்பர் கேட்பாங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ண கேட்பாங்க இப்போ எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் விஎஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம் அதில் அப்ளிகேஷன் அந்த இது நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்லேருந்து பண்ணுறோம் எந்த வருஷம் முடிச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் தானே முடிச்சுருக்கோமா ஏன்னா இது ரூல்ஸே அப்படி தான் போட்டிருக்காங்க ஆனால் இப்போ பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரி போட்டிருக்காங்க இதெல்லாம் ஃபில்லப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட நேமு பொசிஷன் அதாவது என்ன ட்ரேடு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்ன ட்ரேடு இதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிரும் கண்டிப்பாக நீங்கள் இமெயில் ஐடி வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க தேங்க் யூ